புதுச்சேரியில் ஒன்றிய இணையமைச்சர் மீனாட்சி லேகி பங்கெடுத்த கூட்டத்தில் மாநில பாஜக தலைவரும் நிர்வாகியும் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சோம்பட்டு கிராமத்தில் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் மீனாட்சி லேகி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது ஆங்கிலத்தில் பேசவா அல்லது தெலுங்கில் பேசவா என்று கேட்டார். அப்போது குறுக்கிட்ட பாஜக நிர்வாகி வழக்கறிஞர் அம்மாவாசை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்வதாக கூறினார். தொடர்ந்து மீனாட்சி லேகி பேசும்போது மைக் வேலை செய்யவில்லை. இப்பிரச்சனையில் மாநில பாஜக தலைவர் சாமிநாதன் அம்மாவாசையிடம் சத்தம் போட்டார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றியதால் அம்மாவாசை கூட்டத்தில் இருந்து வெளியேறினார். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை மீனாட்சி லேகி வழங்கினார். மோடியின் 8 ஆண்டுகால சாதனைகளை அவர் விளக்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.